இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான்கிமோன் இன்று மதியம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்கள் பற்றிய பிரச்சினை, காணி வடிவிப்பு, மூழ்குடியேற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாங்கியிருந்ததுடன் இதில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் பெருமளவில் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடத்தப்பட்டு கையளிக்கப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இந்த இடத்தில் பான்கிமோன் வருகையொட்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடைய செய்தி தங்களுடைய பிள்ளைகளை மீட்டு தர வேண்டும் என்ற செய்தியாகத்தான் இருக்கின்றது. ஏற்கனவே பல முறைப்பாடுகள், பல மகஜர்கள் எல்லாம் கையளித்து விட்டு தோற்று போன நிலையில் பான்கிமோன் அவர்கள் தன்னுடைய பதவியை விட்டு செல்கின்ற காலத்திலாவது தங்களுடைய பிள்ளைகளை இலங்கை அரசாங்கத்திடம் இருந்து மீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுடைய பிள்ளைகள் எங்கோ ஒரு இடத்தில் உயிருடன் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்தும் அவர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்வரும் காலங்களில் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளராக வருகின்றவராவது இவர்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக இன்றைக்கு இந்த மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் அறிந்தால் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை மட்டும்தான் தங்களுக்கு நம்பிக்கை வேண்டும். ஒரு உள்ளக அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு உள்ளக விசாரணையிலே சர்வதேச தரப்புகளை கலந்து கொள்வதின் ஊடாக நீதி நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்ற விடயத்தையும் வலியுறுத்தியும், மிக முக்கியமாக எங்களுடைய மண் பறிக்கப்படுகின்றது, மயிலட்டி போன்ற பிரதேசங்கள் தமிழ் தேசத்துடைய பொருளாதாரத்தை மையப்படுத்தின மிக முக்கியமான வளமான பிரதேசமாக இருக்கின்றது. திட்டவட்டமாக இந்த ஆட்சி மாறினதுக்கு பிறகும் இந்த மண் விடுவிக்கப்படாத என்ற ஒரு செய்தி சொல்லியிருக்கின்ற ஒரு நிலையிலே, அதே போன்று கேப்பாப்பளவு மண் மிகவும் பலமான ஒரு பிரதேசம். அங்கு வாழ்ந்த மக்கள் கல்வீடுகளை வைத்து கொண்டு ஒரு பெரிய அளவிலே தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே, ஏக்கர் கணக்கான சொத்துக்களை வைத்திருந்த ஒரு நிலையிலே இன்றைக்கு கால் ஏக்கர் காணியை அவர்களுக்கு வழங்கி ஒரு முகாம் வாழ்க்கையை வாழ்கின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். முள்ளிவாய்க்கால் மக்கள் கூட இதே நிலையிலே தான் இருக்கின்றார்கள். தமிழ் பிரதேசம் முழுதும் பௌத்தமயமாக்கல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவை அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலே தமிழ் மக்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இன்றைக்கு ஆணித்தரமாக இந்த மக்கள் முன்வைத்திருக்கின்றனர். போரின் பின்னர் யாழ் 2009 விமானத்திலும் ஒழுங்கு வானதியிலும் முன்னாள் ஜனாதிபதியுடன் சென்று பார்வையிட்டவர். கூட்டறிக்கையை விடுத்து அதே போல தன்னுடைய அதிகாரங்களை பாவித்து 2 குழுக்களை நியமித்தவர். ஒரு குழு 40,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று கூறியது. இன்னொரு குழு 70,000 மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள். ஐக்கிய நாடுகள் சபை தமிழ் மக்களை பாதுகாக்க தவறிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே அவருடைய பதவிக்கால முடிவிலே அவர் தன்னுடைய விசேட அதிகாரங்களை பாவித்து தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்க அதுக்கு நீதி கிடைக்க செய்ய வேண்டும். இதெல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியிலே இலங்கை அரசாங்கம் அனுசரணை வழங்கிய அந்த தீர்மானத்திலே வெளிநாட்டு நீதிபதிகள், விசாரணையாளர்கள், சட்டவாளர்கள் உட்பட அத்தனை பேரையும் நியமிக்கின்ற அந்த விசாரணையை நடத்துவதற்கு இலங்கை அரசை சம்மதிக்க வைக்க வேண்டும். இவ்வாறான நிலைமையிலே தான் காணாமல் போக செய்யப்பட்டோர் அதி உயர் பாதுகாப்பு வலிமை என்று தங்களுடைய வீடுகளை காணிகளை இழந்த மக்கள், அரசியல் கைதிகள், இதே போல இனப்படுகொலையிலும் போர்க்குற்றங்களிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இதேபோன்று ஐநா செயலாளரின் கவனத்தை ஈர்க்கும் விதமான போராட்டம் ஒன்று யாழ் பொது நூலக பகுதியில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது.